அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 50 லட்சம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்ற இலக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இதில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டவர் முதல்வர் மு க ஸ்டாலின். ஐயா, இது வேற கையெழுத்துங்கய்யா, அவர் வாக்குறுதி கொடுத்தது வேற கையெழுத்துங்கய்யா என நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இதனை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நீட் விலக்கு நம் இலக்கு என்று அச்சிட்ட பெரிய அளவிலான சுவரொட்டிகள் திமுகவினரால் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாரோ சிலர் நீட் என்று அச்சிட்ட இடத்தில் மது என்று அச்சிட்டு ஒட்டி சென்றுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதுவும் நியாயமான ஒன்றுதான். மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு விஷயத்தை கல்வி தந்தைகளின் விருப்பப்படி ரத்து செய்ய வேண்டும் என திமுக ஏன் துடிக்கிறது என நமக்கு புரியவில்லை. அதைவிட இந்தியாவிலேயே இளம் விதவைகளின் எண்ணிக்கையை தமிழகத்தில் அதிகப்படுத்தி வரும் மதுவை ஒழிக்க கையெழுத்து இயக்கம் நடத்தினால் 8 கோடி மக்களும் ஒட்டுமொத்தமாக கையெழுத்திடுவார்கள். இது பற்றி தமிழக அரசு சிந்திக்கும் என நம்புவோம். இது ஒருபுறம் இருக்க திமுக விலக்கு நம் இலக்கு எனும் போஸ்டரை சமூக வலைதளங்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் பரப்பி வருகின்றனர். சரிதான், தீயா வேலை செய்யணுக்குமாறு மீண்டும் திமுக வந்துவிடக்கூடாது. இனி நம்ம தமிழகம் தாங்காது.